குட் மார்னிங். ஓய் என்னடி நல்ல தூக்கமா அஞ்சலி? அஞ்சலி என்னடி பேர் ஜிபரி உட்கார்ந்துட்டு இருக்க? உன் காஃபி கிச்சன்ல இருக்க, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு குடிப்போ. பிரியா, நேத்து நைட்டு உதயோட ஃப்ரெண்டு ரூம் முன்னாடி வந்து. ஆமாண்டி, பாவம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு தூக்க வராம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அப்ப உதய் தான் தண்ணி குடிக்க வரும்போது பார்த்து சேஞ்ச் பண்ண வச்சிருக்கான். டோர் ஏதாச்சும் நாக் பண்ணிருக்கலாம்ல? சரி ஓகே, நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி குடியேனா. டாடா, பை ஜெசி. இன்னும் வரல. ஹாஃப் அன் அவரா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய் மாப்ள, டேய் வழுக்கி கிழக்கி உண்டானோ? டேய் ஆமா, இவர் பெரிய துப்பாக்கி விஜய் மோக ஃபிட்ல வெளில வர்றாரு. டேய், பாத்ரூம்ல தம் அடிக்கிற பழக்கத்தை இன்னும் விடலையா? தம் எல்லாம் விட்டேன்டா, பாத்ரூம் போகும்போதுதான் மச்சான் கண்ட்ரோல் பண்ண முடியல. உனக்கு தெரியாதா? அங்க பாருறா, வெஸ்டர்ன் டாய்லெட்டா பப்ளிக் டாய்லெட் மாதிரி மாத்தி வச்சிருக்கற. உன்னை நம்ப முடியாது, உள்ள படம் வரைஞ்ச நம்பர் இருந்தாலும் எழுதி வச்சிருக்கேன். அவரு டேய், எனக்கு நான் ரூம் தான் கொடுக்கல, பாத்ரூம் கூட கொடுக்க மாட்டீங்களாடா? டேய், பாத்ரூம்க்குலாம் பிரச்சனையாடா? என்னடா மறந்துட்டியா? ஞாபகம் இல்லையா சின்ன வயசுல ஊர்ல ஆய் வருது, ஆய்க்காட்டுக்கு போலான்னு கூப்பிடுவடா. ஆனா எனக்கு ஆயே வரலனாலும் உனக்காக நண்பனாச்சேன்னு அரை மணி நேரம் கூட உட்காந்துருப்பேனடா. மறந்துட்டே மச்சான். டேய், மானத்தை வாங்காதடா. பிரியா, அவங்கள நம்ம ரூம் கூப்பிட்டு போ. வா போலாம். யாருகிட்ட? உதய் மானம் கப்பல் ஏறுது. ஆ மாப்ள, நீ இங்கே வெயிட் பண்ணி, யார் உள்ள போகாம பாத்துக்க, நான் போய் சோப் எடுத்து வந்துறேன் குளிக்கிறதுக்கு. நான் குளிக்க போறேனே. இவனை வச்சு என்ன பண்றது? என்னடா காலையில இருந்து இன்னும் எதுவும் நடக்கலையே நினைச்சேன், நடந்துருச்சு. புது சோப்பாச்சே, 35 ரூபா. நம்ம தானே போறோம், எடுத்துருவோம். இந்த ஜட்டியை மறக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. எங்க சட்டிய காணுமே, இருக்குது ஒண்ணே ஒண்ணு. தேவதை,
எப்போ உன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது? அதான் போட்டாங்கல லாக் டவுன் முடிஞ்சதா. டேய் திருட்டு நாயே, ஒழுங்க குடுறா. எதடா கேக்குற? என் ஜட்டியை திருடி போடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், குடுறா. உன் ஜட்டியை நான் திருடி போடல, உண்மையை சொல்லணும்னா நான் ஜட்டியை போடுறது இல்லை. நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன் வேணும்னா நீயே பார்த்துக்க. நம்புறேன். யாருக்கிட்ட? டே உதய், உண்மை சொல்லு, லாக்டவுனால தான் ஃப்ரெண்டு வர சனியா இல்ல உங்களுக்குள்ள வேற ஏதாவதுமா? சி போடி. ஒருவேளை இவ ரூம்ல இருக்குமோ பாப்போம். எங்க போச்சு? எங்கேயும் இல்லையே, எங்க போயிருக்கோம்? ராசியான செட்டி, ஆட்டைய போட்டது மட்டும் இல்லாம ஓட்டையும் போட்டிருக்கா. இப்ப கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். முதல்ல கிளம்போம். அது வந்து உதய் தேடி வந்தங்க. உதய், உதய் மாப்பிள்ள, உதய் அங்க இருக்கானா? நான் போய் பாத்துக்கிறேங்க. உதய் ஓடிடுறா சாமி. பசிக்குதே, பசிக்குதே அம்மா, பசிக்குதுடா சாமி. ஐயோ பசிக்குதே. அடி பாவி, நாய்க்கே லிப்லாக் அடிக்கிறா. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்போம். இருடி, ப்ளூ கிராஸில் போட்டு கொடுக்குறேன். டேய் யாருனா வரீங்களாடா? ஏ பசிக்குதுடா. இதுக்கு மேல முடியாதுடா சாமி, நம்மளே களத்தில் இறங்க அப்புறம் சாப்பாட்ட பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. பரவாயில்ல, குப்பம் குழப்ப போச்சு அதுக்கு. அப்புறம் இந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சிருங்க. ஏன்னா சும்மாவே சாப்பிட்டு போறதுக்கு இது ஒன்றும் ஹோட்டல் இல்லை பாருங்களேன். ஹாய் கருப்பி. ஒன்று சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாத. நீ நினைக்கிற மாதிரி அவ ஒன்றும் நல்லவ கிடையாது. நீ பார்க்க நல்ல புள்ள மாதிரி இருக்க. உனக்கு எதுக்கு அவ கூட அவகாசம்? ஈவினிங் வாக்கிங் கூட்டு போற மாதிரி கூட்டு போறேன். கேட்டேரி அப்படியே ஓடி போயிரு. தேங்க்ஸ் கூட சொல்ல வேணாம். என்ன சொல்ற? உன்னை ஏதாச்சும் பண்றாளாவ? பயப்படாம சொல்லு. இந்த குட் டச் பேட் டச் அந்த மாதிரி மனுஷங்களை காப்பாத்ததான் யாரு இல்ல? உனக்கெல்லாம் நிறைய ஆள் இருக்கு. அண்ணே மாதிரி நினைச்சிட்டு பயப்படாம சொல்லு. சொல்லு தங்கச்சி. அட சொல்லுங்கிறேன். என்ன புதுசாக வா சொல்லாம். அவெல்லாம் ரொம்ப மோசமானவன், பார்த்தாலே தெரியல.
எனக்கு பாதுகாப்பா நீ இருப்பேன் பார்த்தா ஒன்னா அவங்கிட்ட இருந்து நான் பாதுகாக்கணும் போல. இங்க பாரு, இங்க எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது சரியா? இனிமே அவன் கூட உன்னை நான் பார்த்தேன் அடிச்சு வாயில ரத்தம் வரும் பாத்துக்க. என்னங்க யாரும் அடிச்சு வாயில இருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கு? இன்னும் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு, நீ நண்பன் வச்சு ட்ரை பண்ணுமா? நான் வரேன். உதய் பிரியா விட்டுற நாயே முடிஞ்சது. ஏ அழகி எரும மடு போடா. இதானே எனக்கு இருக்கும் பாருடி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. பயந்துட்டேன்டி நீ கத்துனத கேட்டு. என்ன பயம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா? இங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. நம்ம தான் சேஃபா இருக்கணும். சேஃபா இரு. அம்மா சொல்லுங்கம்மா. என்ன சாமி பண்ற? நான் துணி துவைச்சிட்டு இருக்கம்மா. இந்த பாலா போன பசு கழிச்சிருந்தா நான் தோச்சு குடுத்துருப்பேன்ல. விடுங்கம்மா, இதெல்லாம் ஒரு வேலையா? சரி தம்பி, சாப்பிட்டியா? அம்மா பாத்ரூம்ல இருக்கம்மா. சரிப்பா, கண்ட மாணிக்கு வெளியெல்லாம் சுத்தாத, கவனமா இரு. சரிம்மா, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி சாமி. கடவுளே இவங்க எல்லாம் எப்ப சாவாங்க? கொஞ்சம் அமைதியாரு, பேசிக்கலாம். அமைதியாரு. என்னங்க பக்கெட் வேணுமா? இந்தாங்க. என்னடா அது? நான் என்னங்க பண்ண? குளிக்கிறத போய் வீடியோ எடுத்து பார்த்தா அப்படி என்னடா கிடைக்க போகுது உங்களுக்குலாம்? அதுதான் உன்ன மாதிரி அலையிறவனுங்களுக்கு எல்லாம் அத்தனை சைட்ஸ் இருக்குல்ல, அதுல எதையா ஒண்ணு பார்த்து தொலைக்க வேண்டிதானே? எத்தனை பேர் லைஃப்டா கிடைப்பீங்க? லவ் பண்றேன்னு போய் சொல்லி பொண்ணுங்களை கூட்டு போய் வீடியோ எடுத்து லீக் பண்ணிடுவேன்னு பயமுறுத்தி பணம் பறிக்க வேண்டியது, படுக்க வேண்டியது. உங்களை நம்பி தானடா வராங்க. உங்க வீட்டுல படுத்திருக்க அம்மாவையோ அக்காவையோ தங்கச்சியோ இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட வேண்டிதானே? எவ்வளோடா தாங்கிக்கிறது? கோவில் வச்சு குழந்தைய ரேப் பண்றீங்க, கேட்டா பொண்ணுங்க சரியா ட்ரெஸ் பண்ணலன்னு சொல்றீங்க. உங்களை நம்பி திருநங்கைகள் ரோட்ல தைரியமா நடக்க முடியுதாடா? ஆம்பளையா இருந்ததுனால அவங்களும் இப்படி வந்திருக்காங்க, எப்படி உங்களால அவங்களும் கூப்பிட முடியுது? உங்களெல்லாம் கேக்குறதுக்கு யாருமே இல்லைன்ற தைரியத்துல ஆடுறீங்களா? என்ன தைரியம்டா உங்களுக்குலாம்? சாவுதான் இதுக்கு தண்டனை வரப்போ எல்லாருமே இந்த தப்ப செய்யறதுக்கு பயப்படுவீங்கல்ல? ஆம்பளைய பிறந்ததுக்கு நீங்களும் அசிங்க பண்ணுடா. போது நித்ரி, ஓவரா பேசுற. உதய், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீயும் கோவப்படாத, அங்க பாரு. பேட்டர்ன் போறா, செக் பண்ணு. அப்படி ஏதாவது அதுல தப்பா இருந்துச்சுன்னா அவனுக்கு பதிலா நான் உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கறேன். செக் பண்ணு. என்ன ஒண்ணு இல்லையோ? அப்ப இவ்வளவு நேரம் பேசின வார்த்தைக்கெல்லாம் என்ன பதில்?
பேசு. ஆம்பளைங்கதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்ல. கள்ளக்காதல கூட ஓடி போறதுக்காக பெத்த பிள்ளைங்க டிஸ்டர்பா இருக்குன்ட்டு அதுங்களுக்கு பால்ல விஷத்தை கலந்து ஊத்து கொண்டு இருக்கா ஒரு பொம்பளை. கேள்விப்பட்டது இல்லையோ, உங்களுக்கு எல்லாம் என்ன ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பா? உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. ஒருத்தன் பேசுறத வச்சே அவன் எப்படிப்பட்டவன், எதுக்காக பேசுறான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்புறம் எப்படி பொள்ளாச்சி கன்னியாகுமரியில காசின்னு ஒருத்தன் தவறு பொண்ணுங்களை பசங்க ஏமாத்தணும்னு நினைச்சிட்டானுங்கன்னா டபுள் ஸ்மார்ட்டா யோசிப்பானுங்க. அப்படி இவன் ஸ்மார்ட்டா இருந்தானா இப்படி ஓப்பனாவா கேமரா வச்சு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிருப்பான்? இவ்வளவு யோசிச்சு பேச நீ இத யோசிச்சு பேச வேண்டியதானே? அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். சூப்பர், நீயும் பொண்ணுதானா? அதான் இப்படி பேசுற போடிங் வாடா, பேசுறதே வேஸ்ட். நல்லா யோசிக்கிற. ஒண்ணும் இல்லடா. டேய் ஃபீல்லாம் பண்ணாத, அவ்வளோ ஒர்த்தான சம்பவம்லாம் இல்லை இது. டேய் பாத்ரூம்ல அப்படி ஃபோனை பார்த்தா யாராக இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க மச்சான். நம்ம யாரு அவங்களுக்கு? நம்மளை ஏன் அவங்க நம்பணும்? அவங்க கோபம் நியாயமான தானே? தம்பி கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நான் மட்டும் பேசாமல் இருந்தேன்னு வச்சுக்க பலாரம் அரைஞ்சிருப்பா. அது என்னடா யாரையும் நம்பாம ஒரு வாழ்க்கை. மச்சான் பிரியாடா. யாரு? நம்ம ஃபெமினிஸ்ட் பிரியாங்களா? நான் உன்கிட்ட பேச வரல. ரைட் விடு. பிரபா சாரி பிரபா, அவ அப்படி விசாரிக்காம பேசினது ரொம்ப தப்புதான். நான் அவளை கண்ட்ரோல் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ண ஆனா முடியல. சாரி. ஐயோ தங்கச்சி தங்கம், நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நீங்க ஃப்ரீயா விடுங்க. உங்க ஃப்ரெண்ட் ஓகே தானே? அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அவ ரூம்ல லாக் பண்ணிட்டு உள்ளதா இருக்கா, ஓகே தான் நினைக்கிறேன். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு எதுனா ப்ராப்ளமா? அப்பெல்லாம் இல்லைண்ணா, அவ தெளிவா இருக்கணும்னு யோசிக்கிறதா அவளோட பெரிய ப்ராப்ளமே. அவங்க அப்பா கோயம்புத்தூர்ல பெரிய பணக்காரர், ஆனா வீட்டுக்கு போய் 6 வருஷம் ஆகுது. ஏன்? அவ தேர்ட் படிக்கும் போதே அவங்க அம்மா தவறிட்டாங்க. ரிலேட்டிவ் எல்லாம் சொல்றது கேட்டு அவங்க அப்பாவும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவ சித்திக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவளை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் யார் யாரோ சொல்றது கேட்டு அவங்க அப்பாவும் இவளை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஹாஸ்டல்ல தான் இருக்கா. அவளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணது கூட தெரியாது. ஏதோ பிளட் வருதுன்னு பயந்து ரொம்ப அழுதுருக்கா. அவ எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பயப்படுவா பிரபா. பேரண்ட்ஸ் கூட இருக்கிற பொண்ணுங்களுக்கே இவ்வளவு ப்ராப்ளம்ங்கும் போது தனியா இருக்க அவ நிலைமை யோசிச்சு பாரு. அவ ரொம்ப அவங்க அப்பா கிட்ட பேசலாம்ல. அடுத்தவங்க சொல்றது கேட்டு அப்பா ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்கன்னு அவங்க அப்பா கிட்ட இவ பேசுறதே இல்ல. அவங்க அப்பா இவளை பார்க்க நிறைய டைம் ஹாஸ்டல் வந்திருக்காரு, ஆனா இவதான் பாக்கறதே இல்ல. காலும் பண்ணிட்டேதான் இருப்பாரு, இவதான் எடுக்க மாட்டா. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் நமக்காக யாருமே இல்லைன்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் பிரபா. அவளுக்கு யாருமே இல்லை பிரபா.